நெடுஞ்சாலைகளில் திரியும் கால்நடைகளால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க அவற்றின் கொம்பில் சிவப்பு வண்ணம் பூசுவது தொடர்பாக பதில் அளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த முறையீட்டில் நகர்மயமாக்கல் மேய்ச்சல் நிலங்கள் ஆக்கிரமிப்பு போன்ற காரணங்களால் கால்நடைகள் உணவுக்காக தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரிவதாகவும் தமிழகத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் பசு எருமை மற்றும் நாய்களால் ஏற்பட்ட விபத்துகளால் கடந்த 5 ஆண்டுகளில் 2000-க்கும் அதிகமான மக்களும் 1000-க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் பலியாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க ஆந்திரா தெலுங்கானாவில் நாய்கள் கால்நடைகளுக்கு பிரதிபலிக்கும் டேப்கள் பொருத்தப்படுவதாகவும் தமிழகத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கு சிவப்பு நிற பட்டைகளை பொருத்தும்படியும் கொம்புகளில் சிவப்பு நிற பிரதிபலிப்பு பெயிண்ட் பூச உரிமையாளர்களுக்கு உத்தரவிடுமாறும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை, தமிழக உள்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர்கள் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனா்.